உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். உனக்கு அவளுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்து நம்ம வீட்லயே தங்க வச்சுக்கலாம்னு தோணுதுமா? என்ன இப்படி முடிவெடுக்கிறாங்க? எனக்கும் அதாங்க சரின்னு தோணுது. ஆனா அதுக்கு அந்த பொண்ணு சம்மதிக்கணுமே. யார் மேடம் நீங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? நீதா மாதவியோ? இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லார் மனசையும் மயக்க வந்த மாதவியோ? நான் யாரையும் மயக்க வரல. இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க என் மேல இருக்கிற பாசத்துலதான் மயங்கி போய் கிடக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு அறிமுகப்படுத்திக்காம பேச தெரியாம என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நான் இங்க இருந்து புவிசார் ரூம கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து எனக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்கீங்க. நல்லாதான் பேசுற. விவரம் தெரிஞ்சவதான் பரவாயில்லையே. புவிய காப்பாத்தி இங்க இருக்கிற எல்லார் மனசுலயும் பட்டா போட்டு பக்காவா உட்காந்துட்ட மாதவி, இன்டர்வியூ வந்த உனக்கு அடிச்சது பாரு அதிர்ஷ்டம். என்ன அதிர்ஷ்டம்? அதான் சிதம்பரத்திலேயே பெரிய குடும்பம். ஊரே மதிக்கிற இந்த சிதம்பரம் குடும்பத்துக்கே விலை பேச வந்திருக்கியே. அததான் சொன்ன. என்ன உளறீங்க? யாருக்குமே புரியாத மாதிரி பேசுறதுதான் உங்க பாணியும். நான் பேசுறது மத்தவங்களுக்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு புரியாம இருக்காது மாதவி. வந்தோமா காப்பாத்தணுமா போனோமான்னு இல்லாம இடம் கிடைச்சா டேரா போடுறது தானே உன்னோட பாணி. மேடம், நான் டேரா போடுறதுக்குலாம் ஒன்னு இங்க வரல. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டதுனாலதான் நான் இந்த வீட்டுல இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, இரு இரு இரு, தாராளமா இரு. நீ இங்க இருக்கிறதுக்கான காரணம் இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா எனக்கு நல்லாவே தெரியும். நீ இங்க இந்த புவிய காப்பாத்துறதுக்காக எல்லாம் வரல. அவருக்கு நடந்த ஆக்சிடென்ட்ட வச்சு உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்க. Am I right? என்ன காப்பாத்துக்கு எனக்கு தெரியும். நீங்க தேவையில்லாம என்கிட்ட பேசாதீங்க. நோ 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 மாதவி, உன் தேவை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். உங்க யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அதுவும் கரெக்ட் தான். மனசுல இருக்கிறத கண்டுபிடிச்சு சொன்னா சிலருக்கு குற்ற உணர்ச்சி தலைவிரிச்சு ஆடுமா? உனக்கும் அப்படிதானே? மேடம், தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. மத்தவங்க வயசுக்கு தான் நான் மரியாதை கொடுப்பேன், மனசுக்கு இல்ல. மைண்ட் இட். ஓ, கோப வருதா? நீ இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்க? ஏன் வந்திருக்கேன்னு நான் சொல்லுவா? நீங்க என்ன காரணம் சொன்னாலும் அதெல்லாம் உங்க கற்பனை தான், நிஜம் கிடையாது. இல்ல, நிஜம். நீ சுத்தம் பண்றதா சொன்னது புவியோட இந்த ரூம் இல்ல. புவி மனசுல இருக்கிற பாரதியோட இடத்தை சுத்தமா அழிக்க தான் வந்திருக்க. தமிழ் அம்மா கையில இருக்கிற தாலியை வாங்கி
என் கழுத்துல கட்டுங்க தமிழ். உங்களுக்கு குழந்தை பெத்து கொடுக்க வடக்கத்தை கடிச்சிட்டாங்க. வயிற்றுல வளர குழந்தை என்னோட பாரதிய கூட குழந்தைன்னு இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே தெரியக்கூடாது. அப்படி தெரியற அன்னைக்கு இந்த மல்லிகா உயிரோடவே இருக்க மாட்டான். குழந்தை வளர்ற அந்த தாயோட வயிற்று தொட்டு பாக்குற ஆசைய உன் வயிற்று தொட்டு பார்த்து நான் தீர்த்துக்கிறேன். எனக்கு ரெண்டுமே ஒண்ணுதான். உங்களுக்கு மட்டும் இல்ல புவி, எனக்கும் ஒரு உண்மை மறைக்கப்பட்டிருக்கு. மல்லிகா ஏன் நம்ம குழந்தைய சுமக்குறா? ஏன் அவ நம்மளுக்கு வாடகை தாயா இருக்கா? அவதான் உண்மையான வாடகை தாயின்னு எனக்கு தெரிஞ்சா அவ எதுக்கு உயிரை விடணும்? இது எதுவுமே புரியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். சூழ்நிலை கைதியான என்னால மல்லிகாவை காட்டி கொடுக்கவும் முடியல. மல்லிகாவோட விஷயத்த உங்ககிட்ட மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல இருக்கிற யார்கிட்டயுமே சொல்ல முடியல. அத நினைச்சு நான் தவிக்கிற தவிப்பும் வேதனையும் எனக்கு மட்டும்தான் தெரியும். மேடம், நான் ரொம்ப பொறுமைசாலிதான், ஆனா என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. உன் எல்லை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். புவிக்கு அவர் பொண்டாட்டி மேல இருக்கிற வெறுப்ப நீ உனக்கு சாதகமாக்கிக்க பாக்குற. அது மட்டும் இல்ல, நீ இந்த சூழ்நிலைய பயன்படுத்தி புவி மனசுல இடம் பிடிச்சு பாரதி இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கணும்னு ஆசைப்படுற. உன் ஆசைக்கு காரணம் புவி இல்ல, புவியோட விலை மதிக்க முடியாத இந்த சொத்து. அதை அடைறது தானே உன்னோட இலக்கு. Am I right? நீ படிச்சவ மட்டும் இல்ல மாதவி, படிப்படியா யார எப்படி ஏமாத்தி அவங்கள தான் வசப்படுத்தணும்னு நினைக்கிற கில்லாடி.